ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏணிப்படி முடித்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் பேஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த அளவு ஒயர் விட்டுட்டு இந்த லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த இடத்துல வந்து கார்னர் டேர்ன் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது இடமா இந்த இடத்துல கார்னர் டேர்ன் ஆயிருக்கு. இங்கே வந்து இது மூணாவது கார்னர், இது வந்து நாலு. சரிங்களா, நாலு கார்னரும் டேர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போது இது வரைக்கும் வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். சரிங்களா, இந்த இடம் வரைக்கும் நாட் போட்டுக்கணும். இந்த இடம் வரைக்கும் நாட் போட்டுக்கணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த நாட்டை லூஸ் பண்ணிக்கணும். ஏணிப்படி முடித்து போடுறாந்தா இந்த மாதிரி லூஸ் பண்ணி இது வந்து நம்ம உள்ளே சொருகிடுவோம். சரிங்களா, இந்த நாட்டை போட்டதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே சொருகிக்கலாம். சரியா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து மேலே தூக்கி விட்டுக்கோங்க மேலே. சரிங்களா, இந்த மாதிரி இந்த ஒயரை லூஸ் பண்ணி இந்த இடம் வந்து மேலே தூக்கிக்கணும். இப்போ இது வந்து ரன்னிங் ஒயரு, இந்த கையில் பிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ரன்னிங் ஒயரு. இதை வந்து இந்த பக்கம் போகுது இல்லைங்களா, அதை வந்து ஆப்போசிட்டாக இந்த சைடு டேர்ன் பண்ணிக்கணும். இந்த சைடு டேர்ன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே விடுங்க. டேர்ன் பண்ணதை இந்த மேலே தூக்கி விட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே விட்டு நம்ம லூஸ் பண்ண ஒயர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்கள், மேலே தூக்கி போடுங்க. சரிங்களா, இப்போது எல்லா பக்கமும் இழுத்து இந்த சைடும், எல்லா பக்கமும் இல்லை, ரெண்டு ஒயரையும் இந்த சைடும் இல்லைங்க, இந்த சைடும் இல்லைங்க. இப்போது இந்த இடத்துல ஒயர் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா, ரன்னிங் ஒயரை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். டி சுற்றி பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல ரெண்டும் வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதை கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கம் இருக்கும், பின்பக்கமாகவே கொண்டு வந்து அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பின்பக்கமாக கொண்டு வந்து இப்போது இனிமேல் ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி பின்னி கொண்டு வந்து இந்த இடத்துல வரும். அடுத்த லைனுக்கு வந்து இந்த இடம் வந்துச்சுன்னா அடுத்தது இந்த இடத்துல அதே மாதிரி ஏணிப்படி முடித்து போடணும். இப்போது இந்த ஒயர் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து உள்ளுக்குள்ளே சொருகிடலாம். ஒரு ரெண்டு மூணு லைனுக்கு சொருகிடலாம். ஓகேவா, ஓகேங்களா. இப்போது இனிமேல் வந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வர வேண்டியது. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.